எஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விமானி அபிநந்தன் நாடு திரும்பியது மிகுந்த ஆறுதல் அளிப்பதாகவும், அபிநந்தனின் வீரதீர செயல்களை பாராட்ட அனைவரும் கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சமூக ஆர்வலர் முகிலனை காவல்துறையினர் விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியிருக்கிறார் என்கிற தகவல் மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது. சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தால் பாகிஸ்தான் அரசு அபிநந்தனை பாதுகாப்பாக நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. பாகிஸ்தான் எல்லையோரத்தில் பதற்றத்தை தவிர்க்கவும் போர் சூழலை தடுக்கவும் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டதாக அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்களின் இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான போர் சூழலை தவிர்த்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டவும் பாராட்டவும் விடுதலை சிறுத்தைகள் கடமைப்பட்டிருக்கிறது. அபிநந்தன் மட்டும்தான் பிடிபட்டாரா, வேறு வீரர்கள் பாகிஸ்தான் மீதான தாக்குதலின் போது அல்லது இந்த பயங்கரவாத அமைப்புகளின் மீதான தாக்குதலின் போது இந்திய படை வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை இந்திய அரசு நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அபிநந்தன் அவர்களின் வீரத்தை அபிநந்தன் அவர்களின் தீரமிக்க செயற்பாடுகளை இந்திய குடிமகன் என்கிற அடிப்படையில் ஒவ்வொருவரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு எமது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாமக அதிமுகவோடு கூட்டணி வைத்ததை கட்சி சார்பற்ற பொதுமக்கள் கண்டிப்பதாகவும், இதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட கட்சிகளை மிக கடுமையாக கடந்த காலங்களில் நாகரிக வரம்புகளை மீறி விமர்சனங்களை எழுப்பியது வைத்தது. இப்போது முற்றிலும் அதிலிருந்து முரண்பட்டு அதிமுகவோடு கைகோர்த்திருக்கிற நிலையில் கட்சி சார்பற்ற பொதுமக்களே அதை கண்டிக்கிறார்கள். இதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை. பாமகவின் கடந்த கால அரசியல் நடவடிக்கைகளும் தற்போதைய அரசியல் நிலைப்பாடுகளும் பொதுமக்களிடையே இத்தகைய விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது.